எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம 12 மங்கி சீரீஸோடைய சீசன் 4 எபிசோடு 5 தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல நம்ம ஒலிவியாவை அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பனை பிரைமரிஸ் உருவாக்கியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்க ஒரு க்ளூவையும் சொல்றாங்க, மேலே ஏறு பெல் அடின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்பன் இருக்கிற விஷயம் ஒலிவியாவுக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ யாரு அந்த வெப்பனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இப்ப கதை வந்து 1966 வருஷத்துக்கு போகுது. நம்ம பேலட் மேனோட அப்பா அவரு இப்போ அந்த டீயை குடிச்சிட்டு இல்யூஷனுக்குள்ள இருக்காரு. சோ இவரோட பேர் வந்து சாலமன். இவருக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, ஆனா அவங்க இறந்துட்டாங்க போல. அதுக்கப்புறமா தான் மெசஞ்சர் லேடிய பார்த்து அவங்களுக்குள்ள மேரேஜ் ஆகி பேலட் மேனும் பிறந்திருக்காரு. இந்த ரெட் கலர் இலையை யூஸ் பண்ணி டீயை உருவாக்கி அந்த இல்யூஷனுக்குள்ள நம்ம போகும்பொழுது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு எல்லாமே ஒன்னாதானே இருக்கும். சோ இறந்து போனா அவரோட வைஃப் கூட நடந்த விஷயங்கள் எல்லாம் அவரு நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு விட்னஸும் வராங்க, அதான் நம்ம ஒலிவியா. நீ ஒன்னும் கவலைப்படாத சாலமன், உன் வைஃப் கூட திரும்ப சந்தோஷமா வாழலாம். ரெட் ஃபாரஸ்ட் மட்டும் நம்ம உருவாக்கிட்டோம்னா அழிவே இல்லாம நீயும் உன் வைஃபும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம். உடனே சாலமனும் ரெட் ஃபாரஸ்ட் உருவாக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒலிவியாவும் நம்ம திட்டத்தை அழிக்கிறதுக்காக ஒரு வெப்பனை பிரைமரிஸ் தயாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த வெப்பனை நம்ம எதிரிகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ அதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அந்த வேலையை நம்ம சாலமன் கிட்ட கொடுக்கறாங்க. இவரும் அந்த வெப்பனை எடுக்க ரெடி ஆகுறாரு. அப்படியே 2043 வருஷம் நம்ம ஜெனிஃபர் கிளைம் தி ஸ்டெப்ஸ் ரிங் தி பெல். அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல இருக்கிற டேட்டா பேஸ் அப்படியே 1 by 1 தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் 1966 வருஷம் ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த வீட்டுல கிளைம் தி ஸ்டெப்ஸ் ரிங் தி பெல் அப்படின்னு எழுதிருக்கு. சோ அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி இவங்க இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு விசாரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு ரெண்டு பேர் ஏதோ ஒரு பொருளை ஒரு கும்பல் கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அவங்கள யாரோ கொன்னுட்டாங்க. சோ இறந்து போனா அந்த ரெண்டு பேர் கண்டிப்பா அந்த வெப்பனை வாங்க தான் போயிருக்கணும். அந்த காலகட்டத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கே அந்த வெப்பனை எடுத்துடலாம் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்ல நம்ம ஜேம்ஸும் ரயிலையும் ரெடி ஆகுறாங்க. ஜெனிஃபரும் பின்னாடியே ஓடி வந்து ஆபத்தான இடத்துக்கு போறீங்க, என்ன மாதிரி ஒரு பிரைமரியுடைய ஹெல்ப் தேவையில்லையா உங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஜேம்ஸும் ரயிலையும் 1966 வருஷத்துக்கு போறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம ஜேம்ஸை பார்க்க ஓப்பன் ஐமர் மாதிரியும் ரயிலியை பார்க்க பார்வி மாதிரியும் இருக்காங்க. இவங்களும் அந்த ரெண்டு பேர் இறந்து போனாங்கல்ல அந்த வீட்டுக்கு சீக்கிரமா போக ட்ரை பண்றாங்க, ஆனா இவங்க போகிறதுக்குள்ளேயே ஆல்ரெடி அந்த சம்பவம் நடந்துருச்சு. ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க. செவத்துல கிளைம் தி ஸ்டெப்ஸ் ரிங் தி பெல்னு எழுதிருக்கு. அதோட அந்த ரூம்ல இறந்து போன அந்த ரெண்டு பேருடைய சூட் கேஸும் அதுக்குள்ள நிறைய பணமும் இருக்கு. சோ அந்த ரெண்டு பேரை கொண்டது கண்டிப்பா அந்த வெப்பனை வித்தவன் கிடையாது, ஏன்னா அவன் கொண்டு இருந்தா பணத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். வேற ஏதோ ஒரு கும்பல் வந்து இவங்களை போட்டு தள்ளி இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல போன் ரிங் அடிக்குது. நம்ம ஜேம்ஸும் எடுத்து பேசுறாரு. அந்த வெப்பனை விக்கிற அந்த செல்லர் தான் பேசுறாரு. அப்புறம் என்ன பொருள் ரெடி ஆயிடுச்சா, என்ன குரல் வேற மாதிரி இருக்கு, யாரா நீ அப்படின்னு போன்ல ஒருத்தர் கேட்க. அடனா யாரா இருந்தா உனக்கு என்ன, உனக்கு தேவை பணம் தானே, நான் ஒரு ஹோட்டல் ரூமை சொல்றேன், அங்க வந்துரு, நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன், பொருளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் அந்த செல்லரை அவரோட ஹோட்டல் ரூமுக்கு வர வைக்கிறாரு. சோ அப்புறம் ஜேம்ஸும் ரயிலும் அந்த ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. பின்னாடியே அந்த பேலட் மேனோட அப்பா சாலமன் அவரும் வந்துகிட்டு இருக்காரு. சோ ஜேம்ஸ் பிளானை சொல்றாரு, அந்த செல்லர் நேரா நம்ம ரூமுக்குள்ள வருவான், அவங்கிட்ட நான் பணத்தை கொடுக்குறேன், பதிலுக்கு அவன் பொருள் கொடுப்பான், அதை எடுத்துக்கிட்டு 2043 போறோம், அவ்வளவுதான் பிளான். உடனே ரயிலையும் அப்ப நான் என்ன பண்றது, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, வெளியே போ, அந்த ரெண்டு பேரை போட்டு தள்ளின கும்பல் நம்மளையும் போட்டு தள்ள வருவாங்க, ரெடியாரு அப்படின்னு சொல்றாரு. ரயிலையும் ரூமை விட்டு வெளியே ரிசப்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. என்னடா புதுசா நமக்கு தலைலாம் சுத்துதுன்னு அப்படின்னு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சாலமனை பாக்குறாங்க. சோ சாலமனும் நம்ம ரயிலைய புடிச்சு அவரோட ஆளு கிட்ட கொடுத்துட்டு இவரு லிப்ட் வழியா நம்ம ஜேம்ஸோட ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சோ ரயிலையும் சாலமன் ஆளு கூட சண்டை போட்டு அங்கிருந்து நேரா ஜேம்ஸோட ரூமுக்கு தான் வர ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல ஜேம்ஸோட ரூமுக்குள்ள அந்த வெப்பனை விக்கிற செல்லர் வராரு. அவரு ஜேம்ஸ் கிட்ட இருக்கிற பணத்தையும் வாங்கிக்கிறாரு. அதான் பணம் வாங்கிட்டல, எங்க இருக்கு அந்த பொருள், ஃபர்ஸ்ட் அது என்ன பொருள்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு செல்லர் கேட்க, அது ஒரு வெப்பன் ஜேம்ஸ் சொல்றாரு. அப்படின்னா அண்ணன் நீ கிளைம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த செல்லர் சொல்றாரு. என்னது அனபலா அப்படின்னு ஜேம்ஸுக்கு புரியல. இந்த ஹோட்டலோட போர்ல என்னோட ஆள் ஒருத்தருக்கான், அவங்கிட்டதான் அந்த வெப்பன் இருக்கு, போய் வாங்கிக்கோ அப்படின்னு இவரு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாலமன் ரூம்குள்ள வந்து அந்த செல்லரை போட்டு தள்ளுறாரு. சோ ஜேம்ஸும் கன் எடுத்து சண்டை போறதுக்கு ரெடி ஆகுறாரு. இங்க நம்ம ரயிலி சாலமனோட ஆளை அடிச்சு போட்டுட்டு ரொம்ப வேகமா ஜேம்ஸ் இருக்கிற ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாரையும் காணும், இறந்த நிலைமையில அந்த செல்லரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஜேம்ஸும் தான் இருக்காங்க. அதுவும் ஜேம்ஸ் வாயில இருந்து நுரலாம் தப்புது. நம்ம ரயிலி ஒரு டாக்டர்ன்றதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க ஜேம்ஸுக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்கன்னு. இப்படியே போனா நம்ம ஜேம்ஸ் இறந்து போயிடுவாரு. சோ உடனே ரயிலி நடந்த எல்லாத்தையும் மாத்தணும்னு 2043 போயிட்டு நடந்த விஷயத்த கேத்தரினா கிட்ட சொல்ல அவங்களும் நம்ம ரயிலிய கொஞ்சம் பின்னாடி அனுப்புறாங்க. சோ ரயிலி போனதுக்கு அப்புறம் ஒருவேளை போன ரயிலியால ஜேம்ஸ காப்பாத்த முடியலன்னா என்ன பண்றது, சோ நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு கேத்தரினாவும் ஜெனிஃபரும் மூளைய போட்டு கசக்கி புளிகிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது 1966 வருஷத்துல அந்த FBI ஏஜென்ட் இன்னும் உயிரோட இருக்காருன்னு. ஆக்சுவலா
என்ன நடந்திருக்கும்னா, நம்ம எஃபிஐ ஏஜென்ட் குண்டடிலாம் வாங்கி நம்ம ஜேம்ஸும் ரயிலி இவங்க எல்லாரையும் காப்பாத்திருப்பாரு. இந்த எஃபிஐ ஏஜென்ட் இந்த மாதிரி தான் சாக போறாருன்னு ஜேம்ஸும் ரயிலியும் முன்னாடியே சொல்லிருப்பாங்க. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுனால எஃபிஐ ஏஜென்ட் என்ன பண்றாருன்னா, அந்த குண்டடி வாங்கும் பொழுது ஆளு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு லெவல் 3 புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால குண்டடி வாங்கினவருக்கு எதுவும் ஆகல. சோ கேத்ரினாவும் பிளான சொல்றாங்க, ஜெனிஃபர் நீ 1966 வருஷத்துக்கு போ, அந்த எஃபிஐ ஏஜென்ட் புடி, அவர்கிட்ட ஹெல்ப் கேளு, அவர் மத்ததை பார்த்து பாருன்னு சொல்ல. சோ ஜெனிஃபரும் ஓகேன்னு 1966 வருஷம் என்ன கொஞ்சம் காலையிலேயே போயிடுறாங்க. சோ ஜெனிஃபர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு பின்னாடி தெரிய வரும். ஆனா இப்போ ரயிலி 1966 ஜேம்ஸ காப்பாத்த போனாங்கல்ல, சோ இப்ப நம்ம ரயிலி அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷன் கிட்ட இருக்காங்க, அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம ரயிலுக்கு பக்கத்திலேயே பாஸ்ட் ரயிலி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே தலைவலிக்குது. சோ முன்னாடி ரயிலுக்கு ஏன் தலைவலிச்சதுன்னு இப்ப புரியுதா? சோ பாஸ்ட் ரயிலி நேரா ஜாலமன் கிட்ட மாட்டிப்பாங்க. அந்த ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவங்க நம்ம ஜேம்ஸோட ரூமுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா இப்ப 2043 இருந்து வந்தாங்கல்ல ரயிலி, அவங்க நேரா ஜேம்ஸோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஜேம்ஸ் ஷாக் ஆகுறாரு, என்ன இப்பதான் போனா அதுக்குள்ள வந்துட்டேன், ஜேம்ஸ் நடந்ததெல்லாம் நான் பாத்துட்டு தான் வந்திருக்கேன், என்னன்னு தெரியல, இந்த ரூம்குள்ள உனக்கு யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்க, நீ சாக போற, சீக்கிரமா இது எல்லாத்தையும் மாத்தணும், என் கூட வா என்னது, எனக்கு பாய்சன் கொடுத்தாங்களா, ஒருவேளை அது அந்த செல்லரா இருக்குமோ, செல்லர் எல்லாம் கிடையாது, அவனே செத்து கிடந்தான், அந்த பேலட் மேனோட அப்பன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்க சொல்றாங்க. ஆனா ஜேம்ஸ் வரமாட்டேன்னு சொல்றாரு. உனக்கு தான் நடந்த எல்லாம் தெரியல, நான் செல்லர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், பேலட் மேனோட அப்பன் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல. சோ நம்ம ஜேம்ஸும் செல்லர் கிட்ட பேசுறாரு, செல்லரும் அதே மாதிரி அண்ணன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு, பார்ல என்னோட ஆள் இருப்பான், அவங்க கிட்ட அந்த வெப்பனை வாங்கிக்கோன்னு சொல்றாரு. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க, நம்ம ஃபியூச்சர் ரயிலி நேரா பேலட் மேனோட அப்பா ஜாலமனை பாக்குறதுக்கு போறாங்க. இந்த ஜாலமன் பாஸ்ட் ரயிலியா அவங்க ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு லிப்ட்ல மேல வருவார்ல, லிப்ட் ஓபன் ஆகுது, பார்த்தா மேல ஃபியூச்சர் ரயிலி இருக்காங்க. என்னமா இவ்ளோ சீக்கிரமா மேல வந்துட்ட, படிக்கட்டுல ஓடி வந்தியோ அப்படின்னு. திரும்பவும் ரயிலியால எதுவும் பண்ண முடியல, ரயிலிய புடிச்சுக்கிட்டே ஜேம்ஸ் உடைய ரூம்குள்ள போறாங்க. அந்த செல்லரை போட்டு தள்ளுறாங்க, அப்புறம் ஜேம்ஸையும் பிடிக்கிறாங்க. அந்த ஜாலமன் வந்து ஒரு வித்தியாசமான பாய்சன் பூவை எடுக்கிறாரு, அது மூலியமா நம்ம ஜேம்ஸையும் ரயிலியையும் பாய்சன் பண்ணிடுறாரு. ரெண்டு பேருமே சாகர நிலைமையில இருக்காங்க. ஜாலமன் கூடவே சின்ன பையனா பேலட் மேனும் இருக்காரு. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க சாக போறீங்க, உண்மையை சொன்னீங்கன்னா அவங்களை காப்பாத்த நான் மாத்து மருந்த கொடுப்பேன். சோ ஜேம்ஸும் வேற வழி இல்லாததுனால பார்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு சூட் கேஸ் இருக்கும், அதுக்குள்ளதான் அந்த வெப்பன் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இதை கேட்ட உடனே ஜாலமனும், ஐயோ ஒரு ப்ராப்ளம், எங்க கிட்ட மாத்து மருந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, உங்க ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்ல. ஜேம்ஸும் அப்படின்னா ரயிலிய பிளீஸ் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் ரயிலுக்கே மாத்து மருந்து கொடுத்துட்டு அந்த வெப்பனை எடுக்கிறதுக்கு போயிடுறாங்க. சோ ரயிலையும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. ஜேம்ஸ் கிட்ட வந்து, ஏண்டா நான் தான் சொன்னலாம், அப்பயே நம்ம போயிருந்தா அதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது, இப்ப அதெல்லாம் எதுவும் முக்கியம் கிடையாது, நமக்கு முக்கியம் அந்த வெப்பன் தான், சீக்கிரமா அந்த வெப்பனை எடுத்தே ஆகணும், ஏதாவது ஒன்னு பண்ணு அப்படின்னு சொல்ல. ரயிலையும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கதை அப்படியே ஒரு 6 மணி நேரம் பாஸ்ட்டுக்கு போகுது. ஜெனிஃபர் சும்மா யாருமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பக்காவா கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எஃபிஐ ஏஜென்ட்ட பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. எஃபிஐ ஏஜென்ட்டும் வராரு, ஜெனிஃபரை பார்த்துட்டு, என்ன ஜெனிஃபர் நீ மட்டும் தான் வந்தியா இல்ல ஜேம்ஸ் வந்திருக்கானா, அட கடவுளே போட்ட கெட்டப்புக்கு மரியாதையே இல்ல, யோ என்னையா உடனே கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஜெனிஃபரும் நடந்த எல்லா விஷயத்தையும் எஃபிஐ ஏஜென்ட் கிட்ட சொல்றாங்க. இவங்க வேகமா அந்த ரெண்டு பேரும் இறந்து போயிருந்தாங்கல்ல அந்த இடத்துக்கு போறாங்க, அதுவும் ரொம்ப முன்னாடியே. அந்த வீட்லயே ஒரு ரூம்ல சீக்கிரட்டா அவங்க இருக்காங்க. அந்த வெப்பனை வாங்குறதுக்கு ரெண்டு பேரு பணத்தோட அந்த ரூம்குள்ளயும் வராங்க, உட்காந்து செஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வெயிட் பண்றாங்க, ஏதாவது நடக்குமான்னு, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. சோ பொறுமையை இழந்த நம்ம ஜெனிஃபர் நேரா டோரை ஓபன் பண்ணி அந்த ரெண்டு பேரையுமே பார்த்து, எப்பாடு எவ்வளவு நேரம்டா நீங்க செஸ்ஸியா விளையாடுவீங்க, பழங்காலத்து பொருளை தானடா வாங்க வந்திருக்கீங்க, சீக்கிரமா செல்லருக்கு கால் பண்ணுங்கடா, அதோட செவுத்துல கிளைம் த ஸ்டெப் ரிங் த பெல்னு போட்டிருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம்னு ஜெனிஃபர் திரும்பி பார்த்தா செவுத்துல ஒன்னுத்தையும் காணும். அந்த செஸ் விளையாடிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் காண்ட் ஆகுறாங்க, ஏன்னா இவங்க வந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சீக்கிரட் ஆனது, எப்படி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு. நம்ம ஜெனிஃபர் அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது உள்ள இருந்த எஃபிஐ ஏஜென்ட் அந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறாரு. சோ ஜெனிஃபருக்கும் இப்பதான் புரிய வருது, ஐயோயோ நம்ம தான் இவங்க ரெண்டு பேரையும் கொன்னுருக்குமோ அப்படின்னு. அதோட வெளியே நம்ம ஜேம்ஸும் ரயிலியும் இருக்காங்க, அவங்க இந்த வீட்டுக்குள்ளதான் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது செவுத்துல அந்த வார்த்தைகள் இல்ல அப்படின்னா எல்லாமே மாறிடும், அந்த வார்த்தைகளால தான் நம்மளே இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஜெனிஃபர் தான் அந்த வார்த்தைகளே எழுதுறாங்க, கிளைம் த ஸ்டெப்ஸ் ரிங் த பெல்னு. சோ அதை எழுதிட்டு எஃபிஐ ஏஜென்ட்டும் ஜெனிஃபரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்பதான் ஜேம்ஸும் ரயிலியும் உள்ள வருவாங்க, பணம் இருக்கிறத பார்ப்பாங்க, ஒரு போன் கால் வரும். சோ செல்லரை ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்லுவாங்க, அங்கதான் பேலட் மேனோட அப்பாவும் வருவாரு. அந்த செல்லரை காலி பண்ணிட்டு ஜேம்ஸுக்கும் பாய்சன் கொடுத்துருவாரு. சாக கிடக்கிற ஜேம்ஸ நம்ம ரயிலி பார்ப்பாங்க, அவங்க 2043 வந்து திரும்பவும் 1966 வந்து ஜேம்ஸ காப்பாத்தணும்னு நினைப்பாங்க, ஆனா அப்பவும் முடியாது, ஜேம்ஸ் இப்ப சாகர நிலைமையில இருக்காரு. நம்ம ரயிலியும் அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஜெனிஃபர் வராங்க. நம்ம ஜெனிஃபர் கையிலேயே மாத்து மருந்து இருக்கு, ஏன்னா ரயிலி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே போவாங்க. சோ அதனால ஜெனிஃபரும் மாத்து மருந்தை ஏற்பாடு பண்ணி கரெக்டா ஜேம்ஸுக்கு அதை கொடுக்கறாங்க. ஜேம்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறாரு. அப்படியே ஜெனிஃபர் கிட்ட இந்த ஹோட்டலோட பார்ல ஒருத்தனப்பா, அவங்கிட்ட தான் அந்த வெப்பன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு யாரோ ஓடி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பார்த்தா அது
பாஸ்ட் ரயிலி தான். ஐயோ பாஸ்ட் ரயிலி கண்ணில் நம்ம படக்கூடாதுன்னு நம்ம ரயிலியும் ஜெனிஃபரும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரயிலி வருவாங்க, சாகர நிலைமையில் இருக்கிற ஜேம்ஸை பார்த்து பயந்து இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும்னு அவங்க 2043 போவாங்க. ஸோ பாஸ்ட் ரயிலி அங்கேருந்து மறைஞ்ச உடனே ஃபியூச்சர் ரயிலி ஜேம்ஸ் கிட்ட வராங்க. ஜேம்ஸும் மொத்தமாக குணமாகறாரு. எங்க நம்ம ஜெனிஃபர் வேக வேகமாக பார்ல இருக்கிற அந்த பர்சன் கிட்ட அந்த வெப்பனை வாங்கலான்னு போனா ஜெனிஃபருக்கு முன்னாடியே டீக்கன் அந்த இடத்துக்கு வந்து வெப்பனை வாங்கிட்டாரு. ஜெனிஃபரும் டீக்கனை பார்த்து, நீ இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன், ஏன் இப்படி மாறிட்டேனா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன், அதோட இப்பதான் நான் முழுசா என்ன உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனிஃபரை பார்த்து கண்ணடிச்சுட்டு அவரு போறாரு. ஸோ ஜெனிஃபருக்கும் இப்பதான் புரிய வருது, டீக்கன் ஒலிவியா பக்கம்லாம் மாறல, ஒலிவியா கூடவே இருந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான், நமக்கு தான் அவன் சப்போர்ட் பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ டீக்கனும் அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. எப்படியோ சொன்ன வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னு பேலட் மேனோட அப்பா ஜாலமனும் சின்ன பையனா இருக்கிற பேலட் மேனும் அங்கிருந்து போறாங்களா, ஆனா அந்த இடத்துக்கு எஃபிஐ ஏஜென்ட் வந்து பேலட் மேனோட அப்பாவை பேலட் மேன் கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளுறாரு. உடனே பேலட் மேனும் அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அப்புறம் நம்ம எஃபிஐ ஏஜென்ட்டும் ஜேம்ஸோட ரூமுக்கு வராங்க. 2043 இருந்து கேத்ரினாவோட பொண்ணு ஹேனான்னு எல்லாருமே அந்த ரூமுக்கு வந்து எஃபிஐ ஏஜென்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன பொருளை தேடுறீங்கன்னு தெளிவா என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அது என்ன பொருள்னு சுத்தமா ஐடியாவே இல்லை. நம்ம ஜேம்ஸுக்கும் அந்த செல்லர் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. அந்த செல்லர் வந்து ஏதோ ஆனபல்னு சொன்னான், ஆனபல் கிடையாது அனனர்ப் அப்படின்னு சொன்ன உடனேயுமே எஃபிஐ ஏஜென்ட்டும் என்னது அதுவா அப்படின்னு ஆனனர்ப்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனனர்ப்ன்றது ஒரு சூடோ சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் மாதிரி, பழங்காலத்து பொருள் மூலியமா ஒரு வெப்பனை ரெடி பண்றது தான் அது. வேர்ல்டு வார் 2 டைம்ல ஹிட்லரோட நாசி படம் இருக்காங்கல்ல, அவங்க உலகம் ஃபுல்லா நிறைய இடத்துல பள்ளம் தோண்டி பழங்கால பொருள் கிடைக்குமான்னு பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் கிடைச்சது. அந்த பொருளை அவங்க டிக்லாக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜெர்மன் வார்த்தை, இதோட அர்த்தம் என்னன்னு தெரியல, ஆனா கேத்ரினா தான் ஒரு ஜெர்மன் ஆச்சே, அவங்க சொல்றாங்க இதுக்கு அர்த்தம் பெல்லு. ஸோ நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பொருள் வேர்ல்டு வார் 2ல நாசிஸ் கிட்ட இருந்தது. அதை வச்சு இந்த போர்ல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதோட தி பெல்ன்ற பொருளுக்கும் டைமுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ல இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் கேட்ட உடனே இவங்க எல்லாரும் வேர்ல்டு வார் 2 டைமுக்கு போகலான்னு ரெடி ஆகுறாங்க. நாசிஸ் படை வீரர்கள் கிட்ட இருந்து அந்த வெப்பனை எடுக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க 2043 வருஷத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரா மறைஞ்சு போறாங்க. நம்ம ஜேம்ஸும் எஃபிஐ ஏஜென்ட்டை பார்த்து, நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், கண்டிப்பா நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மறைஞ்சு போறாரு. 2043 போறாங்க. ஸோ இப்போ இவங்க வேர்ல்டு வார் 2 டைமுக்கு போகணும். கேத்ரினாவோட பொண்ணு ஹேனாவும் நானும் போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதெல்லாம் வேணாம் ஹேனா, உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நீ அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. ஸோ கேத்ரினா அவங்க பொண்ணு ஹேனாவுக்காக ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க, அது என்னன்னு போக போக தெரிய வரும். அதோட நம்ம ஆளுங்க வேர்ல்டு வார் 2 நடந்த டைமுக்கு போயிட்டு அந்த வெப்பனை எப்படியாவது எடுக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. அவங்க எடுத்தாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு வேற லெவல் எபிசோட்ல வந்து நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.